வெல்கம் டு மை சேனல். அல்சரை வீட்டிலருந்தே எப்படி குணமாக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அல்சரை வீட்டிலருந்து எப்படி குணமாக்கலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அல்சர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அல்சர் வர்றதுக்கு மூன்று காரணம் இருக்கான். மொத காரணம் வந்து வீட்டில் கரெக்டான டைமுக்கு சாப்பிடாதது. ரெண்டாவது வெளியில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது, டெய்லி டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட்டை வெளியே எடுத்துக்கிறது, இன்டேக் பண்ணிக்கிறது. மூணாவது ஒரு விஷயம் வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணாமல் உணவோட காரத்தை வந்து அதிகமாக்கி சாப்பிட்றது தான். இந்த மூணு ரீசன்னால தான் வந்து அல்சர் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அல்சர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை சூப்பாக்கி அல்லது சோற்றோடு சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றில் இருக்க புண்ணு, குடல் புண்ணு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பச்சை வாழைப்பழத்தை வந்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்க அந்த ஓட்டையில் இருக்கிறது எல்லாமே மறைஞ்சு புது தோல் வந்து ஃபார்ம் ஆகுமா. பச்சை வாழைப்பழத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்கா. அது மட்டும் இல்லாமல் தினமும் தேங்காய் பாலையும் சேர்த்துக்க சொல்கிறாங்க உணவோட. சிலருக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்காது, ஆனால் தேங்காய் பாலோட மகிமை என்னன்னு சொல்கிறேன். வயிற்று புண், குடல் புண், வாய்ப்புண், அல்சருக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல மெடிசின் வந்து தேங்காய் பாலம். தேங்காய் பால் குடிக்க 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 ஸ்டொமக் வந்து ஃப்ரெஷ்ஷாகி அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சு அது புது தோல் ஃபார்ம் ஆகி நம்மளோட ஸ்டொமக் வந்து நம்மக்கிட்டே கிடைக்கிற மாதிரி வந்து தேங்காய் பால் பண்ணிடுமா. சிலருக்கு தேங்காய் பால் பிடிக்காது, பிடிக்காதவங்கள வந்து டெய்லி தேங்காய் சில் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே குறைஞ்சி வயிற்றில் இருக்கிற எல்லா புண்ணுமே வந்து சீக்கிரமாக ஆறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு சப்ளிமெண்ட்ரியுமே வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 30 days வந்து அல்சர் வந்து ப்ராப்பராக க்யூர் ஆயிரும் அப்படின்றது சொல்லப்படுது. வீட்டிலருந்து நிறைய பேருக்கு வந்து அல்சர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வர்ற இந்த நேரத்தில் நாங்கள் இப்படி ஒரு வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஆப்பிள் ஜூஸ், தேங்காய் பால், பச்சை வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை, இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஏ1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.